ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்ராஜா. நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற பிக்சர்ஸ் குவாலிட்டியெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம அனுப்பும்போது இருக்கிற பிக்சர் குவாலிட்டியை விட அதை ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது மாதிரி குவாலிட்டி குறையாமல் வாட்ஸ்அப்பில் பிக்சர்ஸ்லாம் எப்படி சென்றதுங்கிறதை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும். நாம் நார்மலாக பிக்சர் சென்ட் பண்ணுறது மாதிரியே இப்போ நான் ஒரு பிக்சரை சென்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அந்த பிக்சரோட ஃபைல் சைஸ் பார்த்தோம்னா 505 KB இருக்குது, அண்ட் குவாலிட்டியும் கிளியராக தான் இருக்குது. இப்போது இந்த பிக்சரை சென்ட் கொடுத்து வாட்ஸ்அப்பில் நான் யாருக்கு சென்ட் பண்ணுமோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, நமக்கு பிக்சர் சென்ட் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் அந்த பிக்சரை யாருக்கு சென்ட் பண்ணீங்களோ அவங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது குவாலிட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஒரிஜினல் இமேஜில் இருந்த குவாலிட்டியை விட இதில் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. தென் அதே மாதிரி இந்த ஃபைலோட ஃபைல் சைஸும் பார்த்தோம்னா 505 KB இருந்தது, இங்கே வெறும் 48 KB தான் இருக்குது. பட் இது மாதிரி நமக்கு பிக்சரோட குவாலிட்டி குறையாமல் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு கேலரி செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக டாக்குமெண்ட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த பிக்சர் இருக்க ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த பிக்சரை சென்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணி சென்ட் கொடுத்துட்றேன். இப்போது நம்ம அந்த பிக்சரை யாருக்கு சென்ட் பண்ணணுமோ அவங்க அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது அதோட குவாலிட்டி குறையாமல் இருக்கும். அதாவது இந்த மாதிரி அந்த பிக்சரோட ஒரிஜினல் குவாலிட்டியே வந்துடும். தென் அதே மாதிரி அந்த பிக்சரோட ஃபைல் சைஸ்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலில் வர்ற அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.